விலங்கு போஷணையில் இரண்டாவது பாக்க நாம் இறந்தது வந்து மனித சமைப்பாட்டு தொகுதியின் தொழிலும் அமைப்பும். இதுதான் வந்து மனிதன் உண்டின்ற கட்டமைப்பு. இப்போ இந்த செக்ஷன் படிக்கக்குள்ள நீங்கள் வெறும் நோட்ஸாக வந்து மட்டும் படிக்காமல் நீங்கள் ஒரு உணவு உட்கொள்ளக்குள்ள வந்து என்னென்ன அப்படியோ கற்பனையில் நடக்குமோ அப்படியோ நீங்கள் நினச்சிட்டு வந்தீங்கன்னா பரீட்சையில் வந்து சமைப்பாட்டு தொகுதியின் கட்டமைப்பும் அமைப்பும் அப்படி தொழில் சாமான் கேட்க வேண்டி வந்தால் நீங்கள் அப்படியோ வந்து உங்களோட உடம்பை வச்சு தான் வந்து நோட்ஸ் எழுதுற அப்படியோ நீங்கள் படிச்சிங்கன்னா அப்படியோ நீங்கள் எழுதலாம். இப்போ பார்ப்போம். முதலாவது நினைக்கிற மனித சமைப்பாட்டு தொகுதி வந்து ஒரு நீண்ட சுவடாக வந்து காணப்பட போகுது. நீண்ட சுவடனுக்குள்ளே எப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வளர்ந்து வந்த மனிதன்ட இது சமைப்பாட்டு தொகுதியின் நீளத்தை பார்த்தோம்னா 30 அடி நீளமுடையதாக வந்து காணப்படுது. சரியா? இது வந்து நாம் ஏற்கனவே பார்த்த பிறபோஷணையில் வந்து விலங்கு முறை போஷணையில் 5 படிகளையும் வந்து பூர்த்தி செய்யுது. 5 படிகள் என்ன? முதலாவது உட்கொள்ளுதல், இரண்டாவது வந்து சமைப்பாடு, மூணாவது அகத்துறிஞ்சல், நாலாவது தன்மையமாதல், அடுத்தது அகற்றுதல். இதெல்லாம் வந்து நினைக்கிற சமைப்பாட்டு சுவட்டினூடாக நடக்கும் என்று சொல்கிறாங்க. அடுத்தது வந்து இதில் வந்து சில 3 சுரப்பிகள் வந்து காணப்படுது. ஒன்று வந்து உமிழ்நீர் சுரப்பி, அடுத்தது ஈரல், அதே போல் சதை ஏமனம் வந்து காணப்படுது. இப்போ பார்ப்போம். முதலாவது வந்து வாய்க்குழி. நினைக்கிறதா வந்து வாய்க்குழி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஒவ்வொரு ஆளுக்கும் இருக்குது. சரியா? வாய்க்குழி. இப்போ வந்து வாய்க்குழியை பார்த்தோம்னா கற்பனையில் நல்லா யோசிங்க, கற்பனையோ இல்லாட்டி இன்னொரு ஆளில் பார்த்து யோசிச்சிருந்தேன்னா இப்போ வந்து வாய்க்குழி என்ற சம்மந்தமாக இப்போ வந்து வாய்க்குழிக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். யோசிச்சிருந்தா வாய்க்குழிக்குள்ளே வந்து பற்கள் காணப்படுது, அதே போல் வந்து நாக்கொண்டு இருக்கும்ல, நாக்கொண்டு இருக்குது, அதே போல் உமிழ்நீர் சுரப்பிகளும் வந்து இதுக்குள்ளே வந்து காணப்பட போகுது. அப்போ இந்த வாய்க்குழியை பற்றி சொல்லணும்னா வாய்க்குழியானது நாக்கு, பற்கள் மற்றும் உமிழ்நீர் சுரப்பிகளை வந்து கொண்டது. இப்போ வந்து நம்ம சாப்பிடணும்னா முதலாவது வந்து நினைக்கிற வாயுக்குள்ளே வச்சா தான் வந்து முதலாவது சமைப்பாடு வந்து அதாவது முதலாவது சமைப்பாடு வந்து நடைபெறும். இப்போ வாயுக்குள்ளே வந்து நம்ம உணவு எடுக்கக்குள்ள வந்து சமைப்பாட்டிலையும் வந்து 2 வகை இருக்குது. ஒன்று வந்து இரசாயன சமைப்பாடு, அடுத்தது வந்து பொறிமுறை சமைப்பாடு. நினைக்கிற வாயுக்குழிக்குள்ளே வந்து நம்ம பற்கள் மூலம் நடைபெறுகின்ற பொறிமுறை சமைப்பாடும் இந்த உமிழ்நீர் சுரப்பிகள் மூலம் சுரக்கப்படுகின்ற உமிழ்நீர் மூலம் வந்து இரசாயன சமைப்பாடும் வந்து நடக்கப்போகுது. இப்போ அடுத்த விஷயம் என்னென்னா இந்த வாயுக்குழிக்குள்ளே இருக்கிற பற்களை பற்றி பார்த்தோம்னா பற்களில் வந்து 4 வகை வந்து காணப்படுது. பற்களை வந்து 4 வகை வந்து காணப்படுது. ஒன்று வந்து வெட்டும்பல். முன்னுக்கு காணப்படுவது நம்மளோட பல்ல பார்த்தோம்னா முன் சைடில் காணப்படுவது வந்து வெட்டும்பல். அதுக்கு கொஞ்சம் பின்னுக்கு அப்படியோ சிங்கம் புலிக்கு வர மாதிரி மேலுக்கும் கீழுக்கும் கூறாக காணப்படுவது வந்து வேட்டைப்பல் என்று சொல்வோம். அதுக்கு பின்னால் கொஞ்சம் தட்டையான எலும்பு வந்து முன்கடவாய்ப்பல் என்று சொல்வோம். அதுக்கு பின்னால் வந்து நல்ல ஆழமான பகுதியில் புதைஞ்சு காணப்படுவது வந்து கடவாய்ப்பல் என்று சொல்வோம். சரி, நினைக்கிற பற்கள் இல்லாட்டி நம்மளோட நிலைமை என்னென்று கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உணவு சாப்பிடக்குள்ள வந்து நம்மளோட அந்த உணவின் முழுமையான சுவையை வந்து உணர முடியாது. அப்படின்னா நினைக்கிற பற்கள் செய்கிற தொழில் என்னன்னு பார்த்தோம்னா நம்ம உணவு உட்கொள்ளக்குள்ள வந்து நம்மளோட உணவை வந்து நல்லா வெட்டி நல்ல மென்மையாக்கப்பட்டு நல்ல பவுடராக்கி வந்து அப்படியே தொண்டையினூடாக களத்தை நோக்கி வந்து செலுத்துறதுக்கு வந்து நினைக்கிற பற்கள் வந்து உணவுது. குறிப்பாக சொன்னோம்னா இதன் தொழில் வந்து அரைக்கப்படுதல் விழுங்கப்படுவது வந்து இதன் தொழிலை வந்து சொன்னோம்னா உணவை வந்து அரைக்கப்பட்டு விழுங்குவதை வந்து இலகுவாக்குது என்று ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இப்போ பல் கேட்டால் பல் வந்து என்னது கேட்கணும் பார்த்தோம்னா பல் வந்து உணவை அரைச்சி விழுங்குறதுக்கு வந்து உதவி செய்யுது என்று வச்சுக்கொள்ளுங்க. சரியா? இப்போ வந்து உமிழ்நீர் சுரப்பியில் பார்ப்போம். உமிழ்நீர் சுரப்பி வந்து நம்மளோட நாக்கோட தொடர்புடையதாகவோ அல்லது பற்களோட தொடர்புடையதாகவோ காணப்படுவதில்லை. இப்போ உமிழ்நீர் சுரப்பியை பார்த்தோம்னா இப்படி ஒரு கான் இருக்கும், உமிழ்நீர் கான். இது வந்து சுரப்பி. இன்னைக்கு சுரப்பிக்களை சுமந்து வந்து இதுக்குள்ள இந்த காணினுடைய உமிழ்நீர் வந்து நம்மளோட வாய்க்குழிப்பில் வந்து விடுவிக்கப்பட போகுது. இந்த ஒருத்த காணப்படுகின்றது ஜூம் மணியர் பார்த்தோம்னா உமிழ்நீர் சுரப்பி அந்த காணினுடைய வந்து வரப்போகுது. இப்போ வந்து உமிழ்நீர் எப்போ வரும் என்று பார்த்தோம்னா ஒரு செயற்பாட்டில் வந்து நம்ம உணவை வாய்க்குள்ள உள்ளெடுத்தோம்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து உமிழ்நீர் வந்து சுரக்கப்படும். சிலது வந்து வாய்க்குள்ள வைக்க முந்தையே வந்து உணவை படுத்த வச்சிருக்கக்குள்ளே வந்து உமிழ்நீர் வந்து சுரந்துடும். இந்த செயற்பாடு வந்து தெரிவினை செயற்பாடு என்று சொல்லுவோம். இதன் ஒரு புளியம்பழத்தை உங்களுக்கு முன்னுக்கு கொண்டு வந்து வச்சாங்கன்னா நாமளே உணர்வோம், ஏ நம்மளோட உமிழ்நீர் சுரு வந்து தானாகவே வந்து சுரந்துடும். வெட்டியால் உணவு இருக்கும்போதே வந்து உமிழ்நீர் வந்து சுரந்துடும். இப்போ வந்து நினைக்கிற உமிழ்நீர் சுரக்குதில் உமிழ்நீரில் வந்து 5 கூறுகள் காணப்படுது. உங்களோட பயிற்சியிலேயோ ஏனைய பயிற்சிகளையும் வந்து அந்த 5 கூறுகளையும் ஓடர் தரச்சிடுவாங்க. அப்போ 5 ஓடரும் தெரிஞ்சிருக்கணும். இப்போ வந்து எல்லாம் பரீட்சையில் வந்து 3 லெனிக்கும் ரெண்டு வராது. அதுக்கு நாம் ஒன்று வச்சுக்கணும்னா எவர்சாம் பேர்ட்ஸ் வந்து நாம் வச்சிருக்கிறோம். இதில் நாம் சொன்ன உமிழ்நீரில் வந்து 5 கூறு இருக்குன்னு சொன்னோம். இப்போ 5 கூறையும் வந்து பார்க்க போகிறோம். முதலாவது வந்து பி என்டா என்னென்னு வச்சுக்கொள்ளுங்க. பஃபர் சொல்யூஷன்டா நல்லா ஞாபகம் வச்சுருக்கொள்ளுங்க. தாங்கற் கரைசல் கூறுகள். இப்போ நினைக்கிற தாங்கள் கரைசல் கூறுகள் வந்து என்னத்துக்கு காணப்படுதுன்ற பிறகு பார்ப்போம். இப்போ முதல் 5 கூறுகளையும் பார்ப்போம். அடுத்தது வந்து எம்மெண்டா என்னென்னு பார்த்தோம்னா நுண்ணங்கி எதிரி ரசாயனங்கள். எஸ் என்றது வந்து இங்கே வந்து சீதம் என்று சொல்வோம். சீதம் வந்து
எஸ் சீதம் என்று தமிழாலேயே செல்றதால வந்து சீதம் என்று விடும். இங்கே வந்து சீதத்துக்கும் மியூக்கஸ் என்று செல்கிறோம், ஆனால் இங்கே வந்து நம்ம தமிழாலேயே லீசிக்கு வந்து எடுக்கிறோம். இங்கே வந்து டபிள்யூன்றது வந்து வாட்டர் என்று செல்வோம், அது வந்து நீர். ஏ வந்து என்னென்று பார்த்தோம்னா அமைலேஸ் என்ற நொதியம் வந்து காணப்பட போகுது அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கோ, ஏ டபிள்யூ எஸ் எம் பி ஏவசம் பேர்ட்ஸ், அதில் வந்து ஏ என்ன அமைலேஸ், ரெண்டாவது வாட்டர் என்ன நீர், மூணாவது சீதம் எஸ். அடுத்தது வந்து மைக்ரோபியல் எனிமி என்றால் மைக்ரோபியல் எனிமி கெமிக்கல்ஸ் என்றால் நுண்ணங்கி எதிரி ரசாயனங்கள். அடுத்தது வந்து பஃபர் சொல்யூஷன்ஸ் தாங்க கரைசர் கூறுகள் என்பது வந்து காணப்பட போகுது. இப்போ சீதத்தில் வந்து இப்போ வந்து சீதம் நான் சொன்னேன்ல, இந்த சீதத்தில் வந்து மூணு கூறு காணப்படுது. இப்போ சீதத்துக்கு நம்ம இங்கிலீஷால் செல்கிற என்னென்னு பார்த்தோம்னா மியூக்கஸ் என்று செல்வோம், மியூக்கஸ் என்று செல்வோம். இந்த சீதத்தில் வந்து மூணு கூறு காணப்படுது. இந்த சீதத்துக்கு ஒரு வரைவிலக்கணம் வந்து கேட்பாங்க. அப்போ சீதத்தில் காணப்படுகிற கூறுகளை பார்த்தோம்னா முதலாவது வந்து சோல்ஸ், அதாவது உப்புக்கள், சரியா? ரெண்டாவது வந்து செல்ஸ், அதாவது கலங்கள். மூணாவது வந்து மியூசின்ஸ். அப்போ சீதத்தில் இருக்கிற மூணு கூறுகளை பார்த்தோம்னா ஒன்று மியூசின், அடுத்தது வந்து கலங்கள், அடுத்தது உப்புக்கள். இப்போ சீதத்துக்கு வரைவிலக்கணம் சொன்னால் உப்புக்கள், கலங்கள், மியூசின்ஸ் போன்றவற்றின் பாகுத்தன்மையான கலவை தான் வந்து சீதம் என்று ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கோ, நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கோ. எவசம் பேர்ட், அதில் வந்து ஏ டபிள்யூ எஸ் எம் பி, அதில் ஏ என்றது வந்து அமைலேஸ் வாட்டர், அதே போல் சீதம். இது வந்து எம் வந்து மைக்ரோபியல் எனிமி கெமிக்கல்ஸ் நுண்ணாங்கி எதிரி ரசாயனங்கள், பி என்றது வந்து பேர்ட்ஸுக்கு நம்ம சொன்னோம், அது வந்து இங்கே பஃபர் சொல்யூஷன்ஸாக வந்து காணப்பட போகுது. தாங்க கரைசல் கூறுகள், இப்போ வந்து சீதத்தை எடுத்தோம்னா சீதத்தில் வந்து மூணு கூறுகள் காணப்படுது. அதில் வந்து முதலாவது உப்புக்கள், அடுத்தது கலங்கள், அடுத்தது வந்து மியூசின்ஸ் எனப்படும் கிளைகோபுரதம் வந்து காணப்பட போகுது. இது வந்து சீதத்துக்கான வரை இலக்கணத்தில் வந்து உள்ளடங்க போகுது. இப்போ வந்து பார்ப்போம் என்னென்னா, இப்போ ஏற்கனவே சொன்ன அந்த எவசம்ல அவற்றின் தொழில்களோட சம்பந்தப்பட்டு வந்து பரீட்சையில் வந்து உங்களுக்கு குழப்பக்கூடியதாக வந்து காணப்படும். என்னென்னா முதலாவது வந்து அமைலேஸ் என்ன செய்யும்னா பொலிசக்கரைட்டுகளை சிறிய பொலிசக்கரைட்டுகளாகவும் டைசக்கரைட்டான மால்டேஸாகவும் வந்து மாற்றுறது வந்து மால்டேஸாகவும் மால்டோஸாகவும் வந்து மாற்றுறது வந்து நினைக்கிற அமைலேஸ். அடுத்தது வந்து நீர், நீருக்கு வந்து மூணு தொழில் சொல்கிறாங்க. ஒன்று வந்து உணவை திரவமயமாக்குதல், சரியா? இப்போ வாய்க்குள்ள சாப்பாடு போக்குள்ள என்ன செய்யும், திரவ ஊடகத்தை வழங்குறது வந்து நினைக்கிற நீர் தான். ரெண்டாவது இரசாயன செயல்பாட்டுக்கு வேண்டிய நீர் ஊடகம், நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. மூணு தொழில், உணவை வந்து திரவமயமாக்கணும்னா ஒன்று வந்து தண்ணி தேவை, ரெண்டாவது வந்து இரசாயன செயல்பாட்டுக்கு வேண்டிய நீர் ஊடகத்தை வழங்குவது வந்து நீர், நீர் ஊடகத்தை வந்து வழங்கும். அதோடு வந்து சுவையை உணரச் செய்யும். இப்போ வந்து சுவை என்னக்குள்ள வந்து உங்களுக்கு குழம்பலாம், என்ன ஒன்று அந்த நீரில் வருதா அல்லது சீதத்தில் வருதா என்று குழம்பலாம். நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கோ. நாம் வைட் என்று ஞாபகம் வச்சுக்கொள்ளுவோம், இப்போ வாட்டர், இது வந்து வாட்டர், இது வந்து டேஸ்ட். அப்போ இரண்டுக்கும் தொடர்பு இருக்கா இல்லையா? அப்போ உணவு இந்த சுவையை உணர உதவுவது வந்து நினைக்கிற நீராக வந்து காணப்பட போகுது. அடுத்தது வந்து சீதம். இப்போ சீதத்துக்கு வந்து சீதம் எப்படி நம்ம நம்மளோட பாஷையில் சொன்னோம்னா சளி என்று செல்வோம், சளி என்று செல்வோம். இப்போ சளி என்ன செய்ய போதுன்னா இப்போ வந்து வாய்ப்புள்ள வந்து கரடு புறநாடு வரக்கலை, அதாவது நிலக்கடலை போன்ற வரக்கலை வந்து அவற்றின் உராய்வு நிற்கணும். அப்போ முதலாவது கேஸ் என்னென்னா உராய்வு நிற்கிற, இதில் வந்து உராய்வு நிற்கிற வேறொன்றும் இல்லையே, அப்போ சளி என்ன யோசிக்கணும், உராய்வு நிற்குதல். இரண்டாவது வந்து என்னென்று பார்த்தோம்னா வாயை வந்து சுத்தமாக பேண உதவும், வாயை சுத்தமாக பேண உதவும். நீங்கள் யோசிக்கலாம் தண்ணி வந்து சுத்தமாக பேண உதவும் தானே என்று வந்து எம்சிக்யூல வைக்கலில் வந்து தண்ணியை எழுதலாம் அல்லது ஸ்ட்ரக்சரில் வந்து நீர் என்று எழுதலாம். இதனால் வந்து ஒரு மார்க்ஸை வந்து இழக்கக்கூடிய சார்ந்த அதிகம். ஆனால் வாயை சுத்தமாக பேண உதவுவது வந்து நினைக்கிற சீதம் தான். சீதத்துக்கு நாம மியூக்கஸ் என்று ஏற்கனவே செல்லிட்டேன். ஆகவே எம் என்றது மியூக்கஸ், சி என்றது வந்து கிளீன் என்றதுக்கு வந்து நாம செல்வோம். இந்த வாயை கிளீன் பண்ற உதவுவது வந்து நினைக்கிற மியூக்கஸ் தான். அடுத்தது வந்து மைக்ரோபியல் எனிமி கெமிக்கல்ஸ் என்ன நுண்ணங்கி எதிரி ரசாயனங்கள், அதில் வந்து இம்யூனோக்ளோபின் லைசோசைம் என்பன வந்து காணப்பட போகுது. இம்யூனோக்ளோபின் லைசோசைம் மில்லன்னு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, நாம நெல்லு குத்துற மில் என்ற மாதிரி மைக்ரோபியல் எனிமி கெமிக்கல்ஸில் வந்து இம்யூனோக்ளோபின், அடுத்தது வந்து லைசோசைம் என்பது வந்து காணப்பட போகுது. அடுத்தது வந்து தாங்க கரைசல் வந்து பஃபர் சொல்யூஷன் சொன்னோம். இந்த பஃபர் சொல்யூஷன் வந்து அமிலங்களை நடுநிலையாக்குவதனால வந்து அமிலங்களை நடுநிலையாக்கி வந்து பச்சிதைவை வந்து தடுக்கும். இது 2019 ஸ்ட்ரக்சரில் வந்து அல்லது 2020 ஸ்ட்ரக்சரில் வந்து கேட்டு வந்திருக்கி, அதாவது நினைக்கிற வாயுக்குள்ள வந்து தாங்கல் கரைசலின் பங்களிப்பு என்ன என்று கேட்டு வந்திருக்கி. இதில் வந்து அமிலங்களை நடுநிலையாக்குவதால் பச்சிதைவை தடுக்கும் என்று ரெண்டு பாயிண்ட் சேர்த்து வந்து எழுதியிருக்கணும். அப்போதான் வந்து உங்களுக்கு முழுமையான புள்ளிகளை பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ வந்து தொழில்களை பார்த்தோம்னா முதலாவது வந்து அமைலேஸ் வந்து பொலிசக்கரைட்டுகளை சிறிய பொலிசக்கரைட்டாக மாற்றும், அதோட வந்து மோட்டேஸ் ஆகும் வந்து மாற்றப்போகுது. நீர் வந்து என்ன செய்ய போதுன்னா உணவுக்கு வந்து திரவ ஊடகத்தை வழங்கப்போது, திரவமயமாக்க போது நீர் ஊடகத்தை வழங்கப்போது, அடுத்து வந்து சுவை உணர்ச்சி செய்ய போது. சீதம் வந்து என்னென்ன செய்யுது பார்த்தோம்னா உராய் நிற்க போது, வாயை சுத்தமாக பேண போது, அதான் வந்து கிளீன் என்று போட்டிருக்கிறோம். அதே போல் வந்து வாயின் மேலணியில் வந்து ஏதாவது சிராய்ப்புகள் ஏற்பதை வந்து தடுக்க போது, மீன் முள்ள குத்தகளை வந்து அதை வந்து தடுக்கக்கூடியதாக வந்து காணப்படுது நினைக்கிற சீதம் தான். அடுத்தது
மில் அது வந்து நுண்ணாங்கி எதிர் ரசாயனங்கள், இது வந்து ஐ இம்யூனோக்ளோபின், எல் வந்து லைசோசைம், அடுத்தது வந்து நம்மளோட தாங்கல் கரைசல். தாங்கல் கரைசலில் வந்து இந்த ஸ்ட்ரக்சர் பெல் வந்து வந்திருக்கு. இப்போ பார்ப்போம், இப்போ வந்து என்ன உலகம் வந்து வாயுக்குள்ள நடக்கிற பிரச்சனைகள் சம்பந்தமாக வந்து உலக நேரம் வந்து ஆராய்ஞ்சோம். இப்போ வாங்க உள்ளுக்கு போவோம். இப்போ வாயுக்குள்ளே என்ன காணப்படுதுன்னு பார்த்தோம், வாயுக்குள்ளே வந்து நாக்கு காணப்படுது. இப்போ நாக்கு பற்றி கொஞ்சம் செல்லுங்க தம்பி என்று பரீட்சையில் கொஞ்சம் கேட்டானண்டா, நீங்கள் என்ன யோசிப்பீர்டா? இப்போ வந்து நாக்கு என்று யோசிச்சு நிற்கிறதில்ல. முதலாவது நாக்கு என்றது வந்து தொண்டைக்குள்ள அவரோட அடியில் இருக்கிற வன்கூட்டு தசையினால் வந்து ஆக்கப்பட்டிருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுட்டு கொள்ளுங்க. நாக்குன்றது வந்து மலமலை பயக்கிறதால அது வந்து மலமலப்பான தசை என்றில்லை, அதே போல் இதே தசைக்கு சம்மந்தமே கிடையாது. ஆகவே நாக்குன்றது வந்து வன்கூட்டு தசை என்று ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. ரெண்டாவது விஷயம் பார்த்தோம்னா, இந்த நாக்கு இருக்கிறதால வந்து அந்த உணவை வந்து உமிழ்நீரோட நல்லா பிறல வைக்கும், அப்படி நல்லா பிறல வைக்கிறதுக்கு வந்து உதவுறது வந்து நினைக்கிற நாக்கு. அப்போ முதலாவது விஷயம் வந்து உமிழ்நீரோட வந்து ரெண்டாவது விஷயம் வந்து உமிழ் நீருடன் வந்து கலப்பதற்கு உதவும். மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா, உணவு போலைகளை வந்து உருவாக்க போகுது. தொண்டைகளை போனோம்னா அந்த உணவு போலைகளை உருவாக்கி விழுங்குவதை வந்து இலகுவாக்க போகுது. நாலாவது விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து பிற்பகுதியை நோக்கி வந்து தள்ள போகுது. அப்படின்னா நாக்கு, நாக்கு நான் நல்லா யோசிச்சு பாருங்க, நாக்கு வந்து வன்கூட்டு தசை, அடுத்து வந்து உமிழ் நீருடன் கலப்பதற்கு உதவும், அடுத்து வந்து உணவு திரளைகளை உருவாக்கி விழுங்குவதை உருவாக்கும், அதோட வந்து தொண்டையின் பிற்பகுதியை நோக்கி வந்து தள்ளக்கூடியதாக வந்து காணப்படும். இப்போ உள்ளுக்கு வாங்க. அடுத்தது வந்து தொண்டை. தொண்டைன்றது வந்து நல்லா பார்த்தீங்கன்னா இதான் வந்து தொண்டை. என்னென்னா இந்த தொண்டை வந்து இரண்டு பாதைகளில் வந்து ஒரு கனெக்டராக வந்து காணப்படுது. முதலாவது இந்த மூக்குக்குள்ளால் வர சுவாச பாதைக்கும், நினைக்கிற வாயினால் வர வாய் சமிபாட்டு பாதைக்கும் ஒரு பொது இடம் தான் வந்து தொண்டை. இந்த தொண்டை வந்து கடைசியாக வந்து அதன் முடிவிடம் வந்து களமாக வந்து களமாக வந்து தொடரப்போகுது. இணைக்கிறது தான் வந்து களம். இப்போ களத்தை பற்றி பார்க்க போகிறோம் கொஞ்சம் நேரம். இணைக்கிறது வந்து உமிழ்நீர் சுரப்பியாக வந்து காணப்பட போகுது. இவ்வளோ நேரம் உமிழ்நீர் சுரப்பி பற்றி பார்த்துருக்கோம், இதான் வந்து உமிழ்நீர் சுரப்பி. கீழுக்கும் அந்த தொண்டையிலையும் வந்து காணப்பட போகுது. இது வந்து உமிழ்நீர் சுரப்பி, இது வந்து களம். இப்போ வந்து களத்தை பார்த்து கொஞ்சம் யோசிச்சோம்டா, இப்போ வந்து களம் என்றது அமைவிடத்தை பார்ப்போம். இப்போ களம் என்ன செய்ய போகுது, தொண்டையையும் இறைப்பையையும் வந்து இணைக்கின்ற ஒரு நீண்ட குழாய். இப்போ வந்து தொண்டை வந்து தொண்டையையும் இறைப்பையும் இணைக்கின்ற நீண்ட குழாய். இது வந்து நெஞ்சரை குழியில் வந்து காணப்பட போகுது. இதன் அமைவிடம் இது எதை எதை இணைக்குது என்று வந்து ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது வந்து இந்த களத்தின் சுவர் வந்து இரண்டு தசைகளினால் வந்து ஆக்கப்பட்டிருக்கு என்று சொல்கிறாங்க. ஒன்று வந்து வன்கூட்டு தசை, அடுத்தது வந்து மலமலப்பான தசை. நீங்கள் யோசிக்கலாம், களம் வந்து மிகவும் சாஃப்டாக தான் இருக்கு, அதுக்கு வந்து வந்து வன்கூட்டு தசை வருமா என்று கூற்று கேள்விகளை வந்து நீங்கள் தயக்கம் காமிக்கலாம். நீங்கள் தைரியமாக சொல்லலாம், வன்கூட்டு தசையினால தான் வந்து ஆக்கப்பட்டிருக்கு என்று சொல்லலாம். இதிலையும் வந்து வன்கூட்டு தசைகள் இந்த மேற்புறமான பகுதியில் வந்து வன்கூட்டு தசைகள் வந்து காணப்பட போகுது. இப்போ நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, நாக்கு வந்து வன்கூட்டு தசையால் ஆக்கப்பட்டிருக்கு. அப்போ அப்படியோ விரக்குள்ள வந்து களத்தின் மேல்பகுதியும் வந்து வன்கூட்டு தசை. அப்படி என்ன ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இன்னைக்கிற செக்ஷன்லையும் இன்னைக்கிற மேல் செக்ஷன்லையும் வந்து வன்கூட்டு தசை வருகிறது என்றதை கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. களம் என்ன, களத்தின் மேல்பகுதியாக கீழ்ப்பகுதியான்னு யோசிக்கணும். அப்போ நாக்கு வன்கூட்டு தசை, அதோட வந்து களத்தின் மேல்பக்கம் தான் வந்து வன்கூட்டு தசை என்று நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளணும். அடுத்தது வந்து நினைக்கிற தசைகள் வந்து என்னத்துக்கு காணப்படுதுன்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து உணவு உருண்டை இதுக்குள்ளால் விரக்கொலை வந்து இதை வந்து விழுங்குறதுக்கு வந்து இலகுவாக்குறதுக்கு தான் வந்து நினைக்கிற களம் வந்து காணப்படுது. களத்தின் கீழ் நோக்கி எஞ்சிய பாகம் வந்து மலமலப்பான தசை. இப்போ இறைப்பையும் மலமலப்பான தசை. அப்போ இந்த செக்ஷன் வந்து அப்படியோ மலமலப்பான தசை என்று சொல்கிறாங்க. இப்போ வந்து களத்தின் தொழில் பார்த்தோம்னா, களம் வந்து சும்மா இல்லை, மூணு பாயிண்டோட வந்து சேர்த்துச்சிடலாம். சுற்றுச்சுறுங்கள் செயற்பாட்டின் மூலம், சுற்றுச்சுறுங்கள் செயற்பாட்டின் மூலம் உணவை வந்து சுற்றுச்சுறுங்கள் செயற்பாட்டின் மூலம் உணவை வந்து களத்தின் வழியை செலுத்துறதுக்கு வந்து உதவுவது வந்து நினைக்கிற களம் வந்து உதவி செய்யும். இது வன்கூட்டு தசை அப்வார்ட், இது வந்து டவுன்வார்டில் வந்து மலவளப்பான தசை வந்து காணப்பட போகுது. இப்போ வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னு பார்த்தோம்னா, சுற்றுச்சுறுங்கள் சுற்றுச்சுறுங்கள் பற்றி அநேகமான பாஸ்பேப்பரில் வந்துருச்சு. இதில் வந்து அஞ்சு பாயிண்ட் வந்து காணப்பட போகுது. நீங்கள் இந்த அஞ்சு பாயிண்ட்டையும் வந்து கற்பனையில் ஞாபகம் இருக்காமல் இப்போ வந்து நல்லா யோசிச்சுக்கொள்ளுங்க. என்னென்னா, முதலாவது களத்தில் களம் சம்மந்தப்படுது அப்படின்னா களத்தில் காணப்படும். களத்தில் காணப்படுகின்ற மலமலப்பான தசை அப்படின்னா களத்தின் கீழ்ப்புற பகுதி, மேல்புற பகுதி இல்லை. அடுத்தது வந்து சந்தத்துக்குரிய சுருக்கங்களாலும் தளர்வுகளாலும். அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா, சந்தத்திற்குரிய சுருக்கம் ஏதாவது சுருங்குறத்தாலையும், அடுத்தது வந்து தளர்றத்தாலையும், அடுத்த விஷயம் வந்து தளர்வதுகளாலும் ஏற்படுகின்ற மாறி மாறி தொடர்கின்ற அலைகள் தான் வந்து சுற்றுச்சுறுங்கள் என்று சொல்லுவோம். என்னென்னா, களத்தில் காணப்படுகின்ற மலமலப்பான தசைகளின் சந்தத்துக்குரிய சுருக்கங்களாலும் தளர்வுகளாலும் ஏற்படும் மாறி மாறி தொடர்கின்ற அலைகள் தான் வந்து சுற்றுச்சுறுங்கள் என்று நாம் டிஃபைன் பண்ணுறோம். இதை நாம் பாஸ்வேர்ட் செய்யப்பட நிறைய எடுத்துக்கிறோம். நாம் சந்திப்போம். அடுத்த விஷயம் வந்து களத்துக்கு பிறகு அப்படியே வாரது வந்து இறைப்பை. இப்போ இறைப்பை வந்து உங்களுக்கு 2018 வந்து எஸ்ஏ கேள்வியாக வந்து வந்திருக்கு, இறைப்பையின் கட்டமைப்பு. இப்போ இறைப்பையை பற்றி கொஞ்சம் விரிவாக நாம கொஞ்சம் பார்த்துட்டு வருவோம்.
இரைப்பையின் கட்டமைப்பை பார்த்தோம்னா இப்படியோ வளைஞ்சு இப்படி வளைஞ்சு இப்படி வளைஞ்சு இப்படி வளைஞ்சு. இதன் வந்து இரைப்பையை வந்து காணப்பட போகுது, சரியா? இரைப்பையில் வந்து இதென்ன சொன்னோம்னா களம் என்று செல்வோம், இது வந்து உடல் என்று செல்வோம், அதே போல் இது வந்து அடிக்குரிய குழி என்று செல்வோம், அடிக்குழி. இரைப்பை கள சந்தி என்றது வந்து இங்கே காணப்பட போகுது, இரைப்பை கள சந்தி, களத்துக்கும் இரைப்பைக்கும் இடையிலான சந்தி. இது வந்து குடல்வாய் என்று செல்வோம், இது வந்து குடலுக்கு புறத்தால் வந்து குடல்வாய் என்று செல்வோம், இது வந்து குழி, சரியா? இது வந்து பெரிய வளைவு என்று செல்வோம், பெரிய வளைவுன்னா இதென்ன சிறிய வளைவு. அடுத்தது வந்து இது வந்து இது இவ்வளவு வந்து காலத்தின இப்போ வந்து பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தோம்னா இரைப்பையானது, இப்போ முதலாவது பாயிண்ட் என்னென்னா இந்த படத்திலேயே ஒன்றும் எழுதியிருக்கணும். இதில் வந்து எத்தனை பாயிண்ட்? முதலாவது நல்லா பாருங்கோ, ஜே ஒன்று போடலாமா இல்லையா? அப்போ முதலாவது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இரைப்பை வந்து ஜே வடிவில் விரிவடைந்த பையாகும். அப்போ முதலாவது பாயிண்ட் ஜே, ஜேன்னா ஜே சம்மந்தமாக ஏதாவது சொல்லணும். அப்போ முதலாவது பாயிண்ட் என்ன, இரைப்பையானது ஜே வடிவில் விரிவடைந்த பை. அப்போ ஜே என்று உருந்துடணும் இரைப்பையானது. அப்போ முன்னுக்கு முகம் காலெல்லாம் வச்சு அந்த வசனத்தை வந்து உருவாக்கணும். இப்போ அந்த முதலாவது இரைப்பையானது ஜே வடிவில் விரிவடைந்த பையாகும் என்று எழுதியாச்சு. சரி, இரைப்பைப்பை எங்கே காணப்படுது? நெஞ்சரை குழியில் காணப்படுதா இல்லையே? நீங்கள் நல்லா வயிறு பெருக்குதுன்னா நெஞ்சரை குழி பெருக்குது, வயிறு தானே பெருக்குது. அப்படின்னா எங்கே வந்து காணப்படுதுன்னு சொல்லணும், அது வந்து வயிற்றறையினுள் காணப்படுது சொல்லணும். அப்போ வயிறு, வயிறு வந்து யோசிக்கணும். ஜேக்கு போகிற என்ன அடுத்தது வயிறு, வயிறு வருது. அப்போ வயிறு என்ன என்னதுக்கு நாம் எழுதணும், அது வந்து வயிற்றறை குழியில் காணப்படுதுன்னு சொல்லுவோம். சரி, அடுத்தது வந்து இரைப்பையில் வந்து அதிகளவு வந்து மடிப்புகள் காணப்படும். அப்போ இப்படி ஒரு படம் போட்டு உள்ளுக்கு வந்து நாம இப்படி இப்படி கொஞ்சம் கீரணம் கீரணம்னா நாமே இந்த கீரணம் யோசிக்கணும். நம்மளோட கற்பனை படத்தில் இதே கீரணம் யோசிக்கணும், இது வந்து மடிப்பு. அப்போ எழுதணும் என்ன, இரைப்பையில் உட்சுவரானது அதிகளவில் வந்து மடிப்புகளை கொண்டிருக்கு. சரி, நினைக்கிற மடிப்பு கொண்டிருந்தால் இடையிலடையில் என்னென்ன வருது, இது என்னன்னு யோசிக்கணும். அது என்னென்னு பார்த்தோம்னா குழி என்று பேர் சொல்கிறாங்க. அது என்னென்னா இரைப்பையின் உட்புற மேற்பரப்பு பெரும் எண்ணிக்கையிலான குழி. இப்போ வந்து மடிப்புகள் நிறைய இருந்தால் இடையிடையே காணப்படுகின்ற குழிகளும் வந்து காணப்பட போகுது. சரி, நினைக்கிற குழிகளை பற்றி கொஞ்சம் செல்லுங்க சொன்னால், இப்போ குழிகளை பற்றி கொஞ்சம்னா சரி குழிகளுக்குள்ளே என்ன காணப்படுதுன்னு பார்த்தோம்னா குழிகள் வந்து உதர சுரப்பிகளாக வந்து தொடர்ச்சியாக வந்து காணப்பட போகுது. உதர சுரப்பிகளாக வந்து தொடர்ச்சியாக வந்து காணப்பட போகுது. அப்போ குழி, குழி சம்மந்தமாக செல்லும். அப்போ குழிகளை என்ன இருக்குன்னு யோசிச்சோம்னா உதர சுரப்பிகள் வந்து காணப்பட போகுது. அடுத்தது வந்து ஆறாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா, சரி உதரச்சுரப்பி தான் செல்றீங்கன்னா உதரச்சுரப்பி எல்லாம் அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா அதுக்குள்ளேயும் வந்து மூணு காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்து சீதக்களம், அடுத்தது வந்து பிரதான களம், அடுத்தது வந்து சுவருக்குரிய களம் என்பன வந்து காணப்பட போகுது. அப்போ இப்போ என்ன அப்படியே கனெக்ட் ஆகி பாருங்கள். அப்போ ஜே, ஜேக்கு பிறகு வயிறு, வயிறுக்கு பிறகு மடிப்பு, மடிப்பு இருந்தால் குழி இருக்கும். சரி, குழியக்குள் என்ன காணப்படுது, உதரச்சுரப்பி காணப்படுது. சரி அப்பா, உதரச்சுரப்பிக்குள்ளே மூணு களம் காணப்படுது. அப்போ இந்த மூணும் ஏதாவது சுரக்கத்தானே செய்யும். அப்போ இது மூணும் என்ன சுரக்குதுன்னு பார்த்து அதையும் வந்து எழுதினோம்னா நமக்கு அறவாசி மார்க்ஸ் வந்து வந்துடும். இப்போ அடுத்த செக்ஷன் பிரிப்பது என்னென்னா, இரைப்பையின் சுவரானது மிகக்கூடிய அளவு சக்தி மேல் சக்தி தன்மை கொண்டது. ஒரு நல்ல சாப்பாடு அம்பிட்டோம்னா நம்மளோட வயிறு ரெண்டு பிளேட் மூணு பிளேட் என்று போகல எவ்வளவு தாங்குது. அப்போ அதையும் தாங்குதுன்னு பார்த்தோம்னா அப்போ எழுதுங்கன்னா பிளேட், ரைஸ் பிளேட் என்று எழுதினோம்னா ரைஸ் பிளேட் என்றால் நீங்கள் உங்களுக்கு என்ன ஞாபகம் பெறணும், இரைப்பையின் சுவர் வந்து நல்லா விரிஞ்சு வாங்கும், அதாவது மிகக்கூடிய மீள்சக்தி தன்மை உடையது என்று நாம் தெரிஞ்சிருக்கணும். இது வந்து ஏழாவது பாயிண்ட். எட்டாவது பாயிண்ட் என்னென்னு பார்த்தோம்னா இப்போ வந்து இதென்ன கட்டமைப்பை சொல்கிறாங்க. இப்போ வந்து இரைப்பையின் சேமை முனையானது, இப்போ இரைப்பையின் கட்டமைப்பு சேமை முனை எங்கே இருக்கு, சிறுகுடலோட வந்து இணைஞ்சிருக்கு. அப்போ இரைப்பை வந்து சிறுகுடலோட இணைஞ்சிருக்கு. அடுத்தது வந்து சந்திகளில் வந்து இறுக்கிகள் பற்றி சொல்கிறாங்க. இறுக்கிகள் என்னக்குள்ள வந்து இறுக்கி எவ்வளோத்தை காணப்படலாம், இவ்வளோத்தொண்டு காணப்படலாம், இவ்வளோத்தொண்டு காணப்படலாம். சரி, இதுக்கு ரெண்டு வித்தியாசமான பேர் ரெண்டு வைக்கிறாங்க. இது வந்து இதயத்துக்கு பக்கத்தில் காணப்படுவதனால இதய இருக்கு என்றும், இது குடலுக்கு பக்கத்தில் காணப்படுவதனால குடல்வாய் இருக்கு என்றும் நாம சொல்றாங்க. சரி, இதே அதன் காரணத்தோட வந்து எழுதினா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கூட மார்க்ஸ் வந்து கிடைக்க போகுது. சரி, நல்லா ஞாபகம் வச்சுக்கணுங்கோ, இவட வந்து இவன் குறுக்குவெட்டு வந்து வட்ட வடிவில் காணப்படுவதனால இவை வந்து வட்ட வடிவ அழுத்தமான தசைகளினால் வந்து ஆக்கப்பட்டிருக்கின்ற, நல்லா ஞாபகம் வச்சிருக்கணுங்கோ, வட்ட வடிவ அழுத்தமான தசைகளினால் வந்து ஆக்கப்பட்டிருக்கு. இந்த வட்டம், இந்த வட்டம் என்ன என்னத்துக்கு ஞாபகம் வச்சுக்கணும்னா என்னத்துக்கு 10 பாயிண்ட்ஸ் வந்து வந்துடும் வட்ட வடிவமான இது. இப்போ வந்து நினைக்கிற இறுக்கிகளில் வந்து தொழிலை பார்ப்போம். நினைக்கிற உலுக்கிகள் வந்து என்ன செய்யும்னா நினைக்கிற களத்துக்கும் இரைப்பைக்கும், இரைப்பைக்கும் சிறுகடுக்கினுடைய பதார்த்தங்கள் செல்வதை வந்து சீராக்கக்கூடியதாக வந்து காணப்பட போகுது. இப்போ வந்து இரைப்பையின் கட்டமைப்பு, இப்போ நீங்கள் உடனடியாக செய்ய வேண்டியது என்னென்னா நினைக்கிற கேள்வி நீங்கள் ஃபுல்லாக படித்த பிறகு நீங்கள் ஒரு கற்பனை சித்திரம் கீறி போட்டு இதில் ஒவ்வொன்றையும் மார்க் பண்ணி போட்டு இப்படி இவ்வளவு தான் எழுதி போட்டு ஒரு ஃபுல் ஸ்கேப் பேப்பர் எடுத்து இரைப்பையின் கட்டமைப்பு என்று ஒரு 15 நிமிஷம் டைம் மார்க் பண்ணி போட்டு உங்களுக்கு மனசில் வாரத்தெல்லாம் எழுதுகிறாங்க. ஏன்னா வந்து பயாலஜியில் வந்து பொய்யெல்லாம் எழுத போகிறது இல்லை, நம்மளோட கற்பனையில் நம்மளோட இரைப்பையை
இருக்கேன்னா அந்த நம்ம இறைப்பையை பற்றி எழுதினா நமக்கு மார்க்ஸ் என்ன, நம்ம எழுதத்தானே வேணும். அப்போ இப்படி ஒரு கட்டமைப்பு போட்டு போட்டு வந்து இதான் இதான் விஷயம் இதான் விஷயம் உண்மையை தான் எழுத போகிறோம் அப்படி அப்படின்னா எழுதினா எனக்கு இறைப்பை இந்த கட்டமைப்பு வந்து வந்துடும். இதில் ஒரு பாடமாக்குறதுக்கு உதவுமே இல்லை. இந்த கட்டமைப்பு நம்மளோட கற்பனை சித்திரம், அதாவது நம்மளோட கற்பனை சித்திரம் உண்மையாக இதை கொஞ்சம் அல்ட்ரா ஸ்ட்ரக்சராக வந்து காணப்பட போது அப்படி போட்டுக்கிறோம்னா 10 பாயிண்ட் 1 பாயிண்ட் எழுதலாம், ஃபுல் மார்க்ஸை வந்து பெற்றுக்கொள்ளலாம். இப்போ நான் எழுதினத்தின் படி நான் ஃபுல்லாக வாய்ச்சினேன் என்ன ஜே வடிவமானது, இது வந்து வயிற்றறைக்குள்ள காணப்பட போது, இதன் உட்சுவர் வந்து மடிப்புகளை கொண்டு காணப்பட போது, சரி மடிப்புகளுக்கு இடையில குழிகள் காணப்பட போது, குழிகள் வந்து உதரச்சுரப்பிகளாக காணப்பட போது, இந்த உதரச்சுரப்பிகளில் வந்து 3 இது காணப்பட போது சுரப்பிகள், 3 வந்து பிரதான கலங்கள், அதே போல வந்து சீத கலங்கள், அடுத்து வந்து சுவரைக்குரிய கலங்கள், சரி இது 3 ஒவ்வொன்றும் என்ன சுரக்குது, இது வந்து சென்னிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட பாயிண்ட் கிடைக்கிற மாதிரி இருக்க போது, அதில் வந்து சீதக்கலம் வந்து சீதத்தை சுரக்க போது, பிரதான கலங்கள் வந்து பெப்சினோஜனையும் சுரக்கூடிய கலங்கள் H+Cl- அயன்களை வந்து சுரக்க போது, எப்படி ஞாபகம் வச்சுன்னா இந்த கேஸ் வந்து முடியுது சரியா. இதான் வந்து இறைப்பையின் கட்டமைப்பு. அடுத்தது வந்து இது வந்து ஈரல், ஈரல் பற்றி நாம கொஞ்சம் லேட்டாக பார்ப்போம். இது வந்து சதை, இதெல்லாம் சுரப்பிகள் என்றதால சுரப்பிகளை பற்றி கொஞ்சம் விரிவாக இதன் கட்டமைப்பை ஆராய வேண்டியிருக்கு. இது வந்து சிறுகுடல், சிறுகுடலை பார்த்தோம்னா சிறுகுடலில் வந்து 3 பாட்டு இருக்கு சரியா, சிறுகுடலில் 3 பாட்டு இருக்கு, ஒன்று வந்து முன் சிறுகுடல், அடுத்தது இடைச்சிறுகுடல், அடுத்தது வந்து சுருட்குடல். இது மூணு விஷயத்தான் வந்து சிறுகுடல்ன்னு சொல்லுவாங்க. இந்த சிறுகுடலில் வந்து நினைக்கிற சி வளைகுண்டு வந்து காணப்படுதுன்னு சொல்கிறாங்கன்னா சி வளைகுண்டு. ஆகவே இதென்ன கட்டமைப்புக்கிறதுனா இது வந்து 3 பகுதி இருக்கு சரியா, இது வந்து சி வடிவ வளைவு கொண்டது, சதையின் தலையை சூழல் இன்னைக்கு சதை என்ன, சதையின் தலையை சூழல் வந்து காணப்படுது சரியா. அதோட வந்து சுருட்குடலானது இப்போ 3 பகுதியாக பிரிச்சுக்கிறாங்கன்னா அந்த 3 பகுதியில் வந்து இன்னைக்கிற பகுதி வந்து சுருட்குடல் என்று சொல்கிறாங்க, இது வந்து முன் சிறுகுடல், இது வந்து இடைச்சுருடல் என்று சொல்கிறாங்க. அப்போ இந்த சிறுகுடலில் பகுதிகளை வந்து செல்லணும், சுருட்குடலானது எங்கே முடியும்னு செல்லணும், சிறுகுடலில் வந்து முடிவு பகுதி என்று செல்லணும், சிறுகுடலில் மேற்பரப்பானது இப்போ சிறுகுடலை வெட்டி பார்த்தோம்னா குறுக்கால வெட்டி பார்த்தோம்னா சிறுகுடலில் மேற்பரப்பானது வந்து சடைமுடைகள் நிறைய, அந்த உணவெல்லாம் வந்து அகத்துறிஞ்சதுக்கு வந்து சடைமுடைகளையும் நிரந்தரமான வட்டமடிப்புகளாலும் பெருமளவில் வந்து அதிகரிக்கப்பட்டுள்ளது. நிரந்தரமான வட்டமடிப்பு, நிரந்தரமான வட்டமடிப்பு, இங்கே பாருங்க வட்ட வடிப்பு, ஆனால் நிரந்தரமாக நிரந்தரம் இல்லைன்னு செல்லலை. அப்போ நிரந்தரம் என்று சொன்னால் அது வந்து சிறுகுடலோட சம்மந்தப்பட்டிருக்கு. அப்போ இறைப்பைக்கு பிறகு சிறுகுடலுக்கு வந்து கொஞ்சம் செயற்பாடுகளை வந்து கூட்டி செல்கிறாங்க, அதாவது கொஞ்சம் விளக்கமாக செல்கிறாங்க, நிரந்தரமான மடிப்புகளால் ஆக்கப்பட்டிருக்கேன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நினைக்கிற சடைமுடை என்றா என்ன என்ற ஒரு வரைவிலக்கணம் ரெண்டு கேட்குறாங்க, அதுக்கு வந்து 2 பாயிண்ட் சம்மந்தப்பட்டு செல்லணும். சிறுகுடலுக்கு என்றா என்னென்று குடற்சுவரில் காணப்படுது, குடற்சுவரில் காணப்படுது நுண்ணிய விரல் போன்ற நீட்டங்கள், குடற்சுவரில் காணப்படும் நுண்ணிய விரல் போன்ற நீட்டங்கள் தான் வந்து சடைமுடை என்று செல்கிறாங்க. சமீபாட்டின் பெரும்பகுதி வந்து முன் சிறுகுடலில் வந்து நிறை பெற்றுவிடும். இப்போ வந்து இந்த இதுக்குள்ளெல்லாம் காணப்பட்டு இறைப்பையில் ஓரளவு சமீபாடு நடக்கும். அப்போ சமீபாடு நடந்துச்சுன்னா முற்ற சமீபாடு இறைப்பைக்குள்ளே முடிய போகிறது இல்லையே, என்னென்னா ஒன்றும் இலட்சியம் இல்லையே, அப்படியோ இங்கிட்டு வந்து முன் சிறுகுடலில் வந்து முற்றாக கொஞ்சம் நடந்து முன் சிறுகுடலை தாண்டக்குள்ள வந்து முற்றாக வந்து நிறைவு பெற்றுவிடும் அப்படின்னா யோசிக்கலாம் என்ன, முன் சிறுகுடலில் சமீபாடு நடக்குமா, ஓ நடக்கும். எப்படி சமீபாட்டின் பெரும்பகுதியானது முன் சிறுகுடலில் ஃபினிஷ் ஆயிரும் சரியா. அடுத்தது வந்து போஷணை பொருட்களில் அகத்துறிஞ்சணும்டா, இது வந்து பெரும்பகுதியான சமீபாடு வந்து நிறை ஃபினிஷ்ட் ஆயிரும் சரியா. இது ரெண்டும் என்னென்று பார்த்தோம்னா போஷணை பொருட்களை வந்து அகத்துறஞ்சிரத்துக்காக வேண்டி காணப்படுகிறது சரியா. இப்ப பார்ப்போம் பெருங்குடல், இந்த பெருங்குடலும் வந்து உணவு கால்வாயில் முடிவுக்குரிய பகுதி, இது வந்து ஃபினிஷிங் சரியா. இந்த ஃபினிஷிங்கில் வந்து இதுவும் வந்து 3 பகுதிகளை கொண்டு காணப்படுது, ஒன்று வந்து பெருங்குடல், பெருங்குடலையே பெருங்குடல் என்று பிரிக்கிறாங்க, அடுத்தது வந்து குருட்டுக்குடல், அடுத்தது வந்து என்னென்னு பார்த்தோம்னா நேர்குடல் என மூணாக பிரிக்கிறாங்க சரியா. இப்போ வந்து சிறுகுடல் எங்கே முடியுதுன்னு பார்த்தோம்னா டீயை கழிச்சு போட்ட மாதிரி நான் முடியுதா இல்லையா, டீயை கழிச்சு போட்ட மாதிரி முடியுது. இது வந்து இப்போ சிறுகுடல் வந்து பெருங்குடலில் வந்து டீ வடிவ சந்தியில் வந்து இணையுது, டீ வடிவ சந்தியின் புயம் வந்து பெருங்குடல் என்று சொல்கிறாங்க, அடுத்த புடயம் வந்து குருட்டுக்குடல் என்று சொல்கிறாங்க. இந்த குருட்டுக்குடல் என்ன எதென்று யோசிக்கலாம் நீங்கள், குருட்டுக்குடல் என்றது டீ வடிவ சந்தியில் இணைகிற ஒரு புயம் வந்து பெருங்குடல், இது வந்து பெருங்குடல் ஆக இருந்தால் இது வந்து குருட்டு குடல், இது வந்து குடல் வளரி, நல்லா ஞாபகம் வச்சுக்கணுங்க குடல் வளரி. இதான் வந்து கல் சேர்ந்து இதை வந்து வெற்ற ஒரு ஆப்ரேஷன் ஒன்று வந்து காணப்படுது சரியா. குருட்டு குடல் வந்து சிறிய பையாக வந்து காணப்பட போகுது, நினைக்கிற பையாக வந்து சிறு பையாக வந்து குருட்டு குடல் காணப்பட போகுது. நினைக்கிற குடல் வளரி என்றதுக்கு குடல் வளரி அதுக்கு ஒரு வரைவிலக்கணம் இருக்கு என்னென்னு பார்த்தோம்னா குருட்டு குடலில் காணப்படும் வெளி
விரல் போன்ற வெளிநீட்டம், குருட்டுக்குடலில் காணப்படுகின்ற விரல் போன்ற வெளிநீட்டம், நல்லா ஞாபகம், குருட்டுக்குடலில் காணப்படுகின்ற விரல் போன்ற வெளிநீட்டம் தான் இது. இப்போ வந்து பெருங்குடலானது அப்படியோ போய், பெருங்குடல் என்ன செய்யுதுன்னா அப்படியோ போய் நேர்குடலாகவும் குதமாகவும் வந்து போகுது. இது வந்து நேர்குடல், இது வந்து குதம் என்று செல்லும். சரியா, இவ்வளவு தான் வந்து பெருங்குடல். சரியா, இப்போ இந்த குருட்டுக்குடலில் வந்து என்ன கொஞ்சம் நடக்கும்னு பார்த்தோம்னா, சமிபாடடையாத நுண்ணங்கிகளில் வந்து நுண்ணங்கி பொருட்கள் வந்து இங்கே வந்து நொதித்தலுக்குள்ளாகும். இந்த குருட்டுக்குடலில் வந்து சமிபாடடையாத பொருட்கள் வந்து நுண்ணங்கிகள் வந்து நொதித்தலுக்குள்ளாகவும். ஆகவே நினைக்கிற குருட்டுக்குடல் வந்து எங்கெங்க முக்கியம் என்று பார்த்தோம்னா, தாவர உணவுகளை உட்கொள்ளும் விலங்குகளில் வந்து குருட்டுக்குடலில் வந்து நொதித்தல் வந்து நடக்கும். இந்த நொதித்தல் வந்து எங்கே நடக்கும் என்று பார்த்தோம்னா, விசேடமாக பெரிய அளவில் தாவர உணவுகளை உட்கொள்ளும் அங்கிகளை வந்து காணப்பட போகுது நினைக்கிற குருட்டுக்குடல். இந்த அப்படியே போ இந்த வந்து நேர்குடலில் தொழிலை பார்த்தோம்னா, நேர்குடல் என்ன செய்யும்னா, மலம் தொழில் கேட்டு வரும், மலம் வந்து அகற்றப்படும் வரை அதை வந்து மலத்தை தேக்கி வைக்கிறவர் வந்து நினைக்கிற நேர்குடல். சரியா, இப்போ வந்து மலம் ஒரு கழிவா இல்லையா என்ற ஒரு பிரச்சனை இருக்கி, அது பற்றிய தகவல் உங்களுக்கு பெருசாக பார்க்கலாம். இதோட வந்து இதோட கட்டமைப்பும் தொழிலும் முடியுது. சரியா, இப்போ அடுத்த வீடியோவில் வந்து இன்னும் கொஞ்சம் இது இறைப்பையில் நடைபெறுகின்ற சமைப்பாடு, அதே போல் இரசாயன சமைப்பாடு, சிறுகுடலில் நடைபெறுகிறவை, அதே போல் ஈரல் சதை என்பவற்றின் கட்டமைப்பு சம்பந்தமாக ஆராய்வோம். இந்த வீடியோவில் எதுவும் ஸ்பெஷலாக உங்களுக்கு செய்யணும்னு நீங்கள் விரும்பியிருந்தால் கமெண்டில் போடுங்க. ஜெசகலாஹே.